எந்த கட்சியாலும் விமர்சனம் செய்ய முடியாதவர். எளிமையில் எட்ட முடியாத உயரத்தில் நிற்பவர். 92 வயதிலும் போராட்டங்களில் இளைஞர் போல் விஸ்வரூபம் எடுப்பவர். அவர்தான் பொதுவுடைமை கட்சியின் தமிழக அடையாளமான தோழர் நல்லக்கண்ணு. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம்தான் நல்லக்கண்ணு பிறந்த ஊர். தூத்துக்குடியில் வாவூசி மூட்டிய சுதந்திரத்தி பக்கத்தில் இருந்த ஸ்ரீ வைகுண்டத்திலும் பற்றி எரிந்ததால் நல்லக்கண்ணு பள்ளி பருவத்திலேயே சுதந்திர போராட்டங்களில் மாணவராக பங்கு பெற்றார். அவர் படித்த பள்ளியில் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக நாடகங்கள் போட ஒத்திகை பார்த்தபொழுது அந்த ஒத்திகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லக்கண்ணுவுடன் சில மாணவர்கள் சேர்ந்து போராட அப்பொழுது ஆசிரியர்கள் நல்லக்கண்ணுவை சொல் பேச்சு கேளாதவன் என அடித்து துவைத்தனர். இதன் பிறகு நல்லக்கண்ணு பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தை துவங்கினார். இது அவரது மாணவ பருவ போராட்டம். நல்லக்கண்ணுவுக்கு 18 வயதான பொழுது பக்கத்து ஊர்களான வடகரையிலிருந்து வள்ளியூர் வரையிலான கிராமங்களுக்கு நடந்தே சென்று விவசாய கூலிகளை சந்தித்தார். அவர்களை கொண்டு விவசாய சங்கங்களை தோற்றுவித்தார். அப்பொழுதுதான் தன்னை இந்திய பொதுவுடைமை கட்சியில் இணைத்துக் கொண்டார். ஆரம்பத்தில் நல்லக்கண்ணுவின் ஈர்ப்பு காங்கிரஸ் பக்கம் இருந்தது. குறிப்பாக காந்தியை விட நேருவின் மீது தனி காதல் கொண்டிருந்தார் நல்லக்கண்ணு. நேருவின் எழுத்துக்களால் அந்த காதல் வந்தது. பிறகு நிலச்சுவாந்தார்கள் பணம் படைத்தோரின் புகலிடமாக காங்கிரஸ் திகழ்வதான ஒரு எண்ணம் நல்லக்கண்ணுவுக்குள் ஏற்பட பொது உடைமை பக்கம் போனார். நல்லக்கண்ணுவுக்கு பொது உடைமை சிந்தனையை தூண்டியவர் அவரது ஆசிரியரான பலவேசம் செட்டியார். நல்லக்கண்ணு வகித்த முதல் பதவி நெல்லை மாவட்ட விவசாய சங்க செயலாளர். இந்த பதவியில் இருந்தபொழுதுதான் ஆறுமுகமங்கலம் பேத்துவார் சுற்று வட்டார விவசாயிகளை திரட்டி நில உரிமை போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் விளைவுதான் இன்று அந்த பகுதியில் விவசாய கூலிகளும் நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக வசிப்பது. 1949 பொது உடைமை கட்சிக்கு தடை வந்தபொழுது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார் நல்லக்கண்ணு. போலீசார் கைது செய்து மதுரை சிறையில் அவரை அடைத்தனர். நீண்ட காலம் சிறையில் இருந்தபொழுதுதான் மார்க்சிய புத்தகங்களை படித்து முடித்தார். சதி வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட நல்லக்கண்ணு மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது காவல்துறை. பொய் வழக்கு என்பது நல்லக்கண்ணுவுக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். அப்பொழுது நல்லக்கண்ணு கரு கருவென பெரிய மீசை வைத்திருப்பார். அந்த மீசை போலீஸ் கண்களை உறுத்த, இந்த மீசையை முறுக்கிட்டுத்தானே அத்தனை வேலையும் செய்கிறாய் என ஆவேசப்பட்ட ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தன் கையில் வைத்திருந்த சிகரெட்டால் நல்லக்கண்ணுவின் மீசையை பொசுக்கினார். அன்றிலிருந்து நல்லக்கண்ணு மீசை வைத்துக் கொள்வதில்லை. இப்பொழுது நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார். சென்னை CIT நகரில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மாதம் 4,500 ரூபாய் வாடகை வீட்டில் மனைவியுடன் வசித்து வருகிறார். ஒரு நாளும் வீட்டில் முடங்கியதில்லை. தமிழகத்தின் பல பாகங்களுக்கும் போராட்டங்களுக்காக புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் தனது உடைகளை தானே துவைத்துக் கொள்வார். வசதி வாய்ப்பிருந்தால் தனக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் தானே சமைப்பார். நல்லக்கண்ணுவின் இப்போதைய சிந்தனை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைய வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் அதற்கான தேவை வந்துவிட்டது என்பது நல்லக்கண்ணுவின் பார்வை.